Hi friends, this is Ungal Mustafa from Trivium Education. இப்போ பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கனாக்காங்க மனித வள மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் இருக்கு இல்லையா, அதனுடைய பேர் வந்து இப்போ மாற்றிட்டாங்க சரிங்களா. ஸோ இந்த டாபிக் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. பாருங்கள், குடியரசுத் தலைவர் ஒப்புதல் பெயர் மாறிய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகம். மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகத்தின் பெயரை மத்திய கல்வித்துறை அமைச்சரகமாக பெயர் மாற்ற குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் ஒப்புதல் அளித்துள்ளார். இதனை அடுத்து பெயர் மாற்றப்பட்டுள்ளது. புதிய கல்விக் கொள்கையின் பரிந்துரையை அடுத்து மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகத்தின் பெயர் மத்திய கல்வித்துறை அமைச்சகம் என அதிகாரப்பூர்வமாக மாற்றப்பட்டு குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இதற்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் ஒப்புதல் அளித்துள்ளார். இதனை அடுத்து பெயர் மாற்றம் செய்யப்பட்டு அரசிதழிலும் வெளியிடப்பட்டது. இதனை அடுத்து மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் மத்திய கல்வி அமைச்சகம் என அரசின் இணையதளத்திலும் பெயர் மாற்றப்பட்டது. இனி மத்திய கல்வித்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் எனவும் கல்வித்துறை இணை அமைச்சர் சஞ்சய் தோத்ரே எனவும் குறிப்பிடுவர் சரிங்களா. அதாவதுங்க நான் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் அப்படின்னு இருந்துச்சு இல்லையா, அதை வந்து இப்போ மத்திய கல்வி அமைச்சகம் அப்படின்னு பெயர் மாற்றிட்டாங்க சரிங்களா. ஸோ இந்த விஷயம் தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். நான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், டேக் கேர்.